திருச்சி கிழக்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு கால்நடை பராமரிப்பு துறை அலுவலக வளாகத்தில் ₹2.60 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி கிழக்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து துணை ஆட்சியர் பணியிடத்திற்கு தேர்வான 18 பேருக்கு பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதன் ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் குத்துவிளக்கு ஏற்றினார். அருகில் துணை மேயர் திவ்யா, மண்டல தலைவர் மதிவாணன் மற்றும் அரசு அதிகாரிகள் இருந்தனர்.